ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட வந்து ஸ்டோரி சொல்லும்போது பொன்ராம் சார் அண்ட் ராஜா சார் வந்தாங்க. மேடம் நீங்கள் கேளுங்க, நெகட்டிவ் கேரக்டர் இருக்குது பட் நீங்கள் கேளுங்க ஒரு வாட்டி. சரி ஓகே, நான் கேட்குறேன். ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க, என்னோடய கேரக்டர் மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபுல் கதையை சொன்னாங்க. மேடம் திஸ் இஸ் வாட் யூ கோயிங் டு டூன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக பண்ணுறேன், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது இந்த கேரக்டர், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஒரு ஆர்டிஸ்ட்னா வெர்சடைலாக இருக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஹீரோயின் ரோல்ஸ் ப்ளே பண்ணோம், டான்ஸ் பண்ணோம், சாங் பண்ணோம், சாங் இதெல்லாம். ஸோ ஐ ஜஸ்ட் தாட் தட் ஐ ஜஸ்ட் வாண்ட் கோ வித் அ நெகட்டிவ் கேரக்டர். பார்த்தேன் ரசித்தேன் பண்ணும்போது எனக்கு அப்போ கூட டைரக்டர் எல்லா ஃபுல் கதை சொன்னாங்க, எனக்கு சூஸ் பண்ணுறதுக்கு சொன்னாங்க, விச் கேரக்டர் யூ வாண்ட் டு டூ. சரி நான் நெகட்டிவ் பண்ணுறேன். அப்போ எனக்கு நிறைய பேர் க்வெஸ்சன் பண்ணாங்க, வை யூ சோஸ் த நெகட்டிவ் கேரக்டர் வைல் யூ டூயிங் பீக் ஆஃப் ஹீரோயின்ஸ். பிகாஸ் ஐ லைக் த கேரக்டர், ஐ வாண்ட் டு டூ டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ரோல்ஸ். தட் இஸ் வாட் ஐ ஆம் ஹியர் டு என்டர்டெயின் பீப்புள் பண்ணுறதுக்கு இருக்கேன். அண்ட் தேட் டூ வித் சிவா, சச் அ லவ்லி பர்சன், ரொம்ப நல்ல மனசு. சூரி ஷூட் பண்ணும்போது நம்ம we really had a lot of enjoyment. I mean, Balu, thank you so much for making me look so beautiful. And of course na song miss panniten, but next time Shiva kandipa, okay. try pannirkom but best ah kuduthirkom. Sets ella romba grand ah irukku. Pondram direction, there is no double thought about it. He is a best director actually. ஃபுல் கமர்ஷியலாக பேக்கேஜ் இருக்குது, ரொமான்ஸ், ட்ராமா, ஆக்ஷன், காமெடி, டான்ஸ், சாங்ஸ் எல்லாமே இருக்குது. இட்ஸ் அ பக்கா பேக்கேஜ். அண்ட் ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அபவுட் இட், பட் ஐ மேட் இட், ஐ எம் ஹாப்பி. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஸோ மச் ஆஃப் லவ். தேங்க் யூ, தேங்க் யூ அஞ்சனா, தேங்க் யூ சார். இஃப் ஐ மிஸ்ட் saying thanks to anybody, I'm saying thanks to the whole unit. Thank you so much, all my assistant associate directors. Thank you so much. Thank you Shiva, thank you so much. Thanks Pondram sir, Shiva, Suryana Kote. இது இதில் நானும் கலந்துக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஐம் ஆல்ரெடி ஐ நோ நான் வந்து ஐம் பார்ட் ஆஃப் அ சூப்பர் டூப்பர் ஹிட் காம்பினேஷன். அண்ட் இந்த படம் தப்பாகாது. நான் வந்து ரொம்ப பொதுவாக ஒரு எனக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் பயப்படுவேன், எப்படி ஆகும், எப்படி பிடிக்குமா, ஹிட் ஆகுமா, பெரிய ஹிட் ஆகுமா. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த படத்துக்கு மட்டும் பயமே இல்லை, எனக்கு சுத்தமாக பயமே இல்லை. ஐ ஜஸ்ட் நோ தட் இட்ஸ் கோயிங் டு பி அ சிக்ஸ். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ பொன்ராம் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. ஒரு நல்ல படத்தில் ஒரு நல்ல ரோல் நான் எனக்கு தீனி கொடுத்தாரு சிலம்பம். அண்ட் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இந்த படம் ரிலீஸ்க்காக. அண்ட் ஃபார் த ரிவ்யூஸ், ஃபார் த ரிப்போர்ட்ஸ், ஃபார் த லவ் அப்ரிசியேஷன், அது வரும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ டு எவ்ரிபடி ஹூ கேம் ஹியர், தேங்க்யூ வெரி மச். ஃபஸ்ட்டு கதை சொல்லும்பொழுது, நான் பொன்ராம் சார் சொல்லும்பொழுது, ஃபஸ்ட் ஆஃப் இல்லை, எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி படம் வந்து இதுவரைக்கும் என்னெல்லாம் பொன்ராம் சார் நாங்கள் பண்ண படங்களில் பிடிச்சதோ அது எல்லாமே இருந்தது. கதை சொல்லும்போது எனக்கு ஒரு சில இடம் நான் உண்மையிலேயே எனக்கு கூஸ்பம்ஸ் வந்துடுச்சு அவர் சொல்லும் பொழுது. அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, நிறையா மைண்டில் ஓடிட்டு இருந்தது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு நிறையா ப்ரிப்பரேஷன் டைம் வேணும், சரி இதுக்கு நம்ம வந்து இந்த டைம் தான் வருவேன், இந்த டைம் வர முடியாதுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம், அவங்களால அதை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ண முடியாது. அப்புறம் ஏன் டைமுக்காக அதெல்லாம் மாற்ற ஆரம்பித்தா அது ப்ராடக்ட் கெட்டு போய்டுன்ற ஒரு பயம் அதுதான். ஸோ அதுக்கு நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம் சார், அது என்னுடைய கடமையும் கூட, நான் அப்படி இருக்கணும் கரெக்டாக அந்தந்த டைமில் இருந்தால் தான் இப்படி ஒன்று பண்ண முடியும். ஏன்னா ஒருத்தர் மட்டும் யோசிச்சு பண்ணுறது இல்லை இது. ஸோ அந்த பர்டிகுலர் போர்ஷனுக்கு மட்டும் எல்லாருடைய உழைப்பும் ஒரு சிங்கிள் பாயிண்டில் இருந்தால் தான் அது சரியாக செய்ய முடியும். ஏன்னா நிறையா க்ரியேட் பண்ணணும். அண்ட் இதை தாண்டி நடுவில் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக் வந்துருச்சு. நாங்கள் பிப்ரவரி மாதம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 13 ரிலீஸ்ன்னு சொல்லி, ஒரு மாதம் வந்து ஷூட்டிங் நடக்கலை. அந்த ஒரு மாதத்துக்குரிய வேலையை இந்த டைமுக்குள்ளே முடிக்கணுங்கிறதான் நான் டெஃபினட்டாக பொன்ராம் சார் டீம், பாலு சார் டீம், இமானன டீம் அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் எல்லாருமே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். டெஃபினட்டாக வந்து நீங்கள்லாம் இவ்வளவு மெனக்கெடலைன்னா அதை பண்ணுறது சாத்தியமே கிடையாது. ஏன்னா
சேம் டியூரேஷன் தான், சேம் படம் தான். என்ன பிளானிங்கில் வச்சுருந்தோமோ அதில் ஒரு மாதம் டைமே கிடையாது. அதுக்குள்ளே இதை முடிக்கணும்னு இன்றைக்கி முடித்து அதை சென்சார் பண்ணி இன்றைக்கி டேட் போட்டு முடிச்சிட்டாங்க. அண்ட் ராஜானா டீம் எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இது எல்லாமே நாங்கள் திரும்பவும் அதே மாதிரியே ஒன்று பண்ணியிருக்கலாம், பட் நீங்கள் கொடுத்துருக்குற இந்த இந்த வெற்றியையும் இந்த ரீச்சையும் இந்த வியாபாரத்தையும் ஸ்க்ரீனில் இன்னொன்று ஏதாவது ஒன்று காட்டுறதுக்கு பயன்படுத்தணுங்கிறது தான் இதனுடைய ஐடியா, ஒட்டுமொத்த டீமோட ஐடியா. அதை திரும்ப சினிமாவிலே வேற ஒன்றா பண்ணணுங்கிறதான் பெரிய முயற்சி. அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது ஒரு தமிழ் மன்னனாக நான் வந்து படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்றது. தமிழ் மன்னர்களை பற்றி நிறைய பாடத்தில் தான் படிச்சிருக்கேன். என்னை அந்த உருவமாக என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அதுக்கு மாற வேண்டியிருந்தது நிறையா. நடுவில் வந்து நிறைய முடி வச்சுட்டு நிறைய தாடி இருந்தது அந்த போர்ஷனுக்காக தான். நிறைய பேர் கேட்டாங்க, ஏன்ப்பா எப்படி இருக்க, உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படிலாம் கேட்டாங்க. என்னால் அப்போ எதுவும் சொல்ல முடியல, இல்லை சும்மா இல்லை சும்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான். ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சோன்னா உடம்பை ஃபுல்லாக லீன் ஆக்கி சூரியன் மாதிரி ஆகிடலாம் அப்படின்னு யோசிச்சு. உங்களை தானே ரெஃபரன்ஸ் வைக்கணும், ஏன்னா நீங்கள் அப்படி இருக்குது உங்கள் உடம்பு. அப்புறம் அதை பண்ணும்பொழுது இந்த கிரீடம் இந்த இதெல்லாம் போடும்பொழுது கரெக்டாக இருக்குமான்னு தெரில. ஸோ இந்த கேப்பில் ஒரு 20 days வெயிட்டை ஃபுல்லாக ஏற்றிடலாம், ஃபுல்லாக பல்க் பண்ணலான்னு சொல்லி முயற்சி பண்ணி ஒரு லுக்கு கொண்டு வந்தோம். இந்த அந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த லுக்கு கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு கன்வின்சிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அனல் மாஸ்டர்ட்டையோ இல்லை டைரக்டர்ட்டையோ நம்மளுடைய பாலுசார்ட்டையோ விட்டுட்டா அதுக்கப்புறம் மியூசிக்கு எஃபெக்ட்ஸ்ன்னு எல்லாருக்கும் அவங்க பார்த்துப்பாங்கன்றதான். அந்த லுக் வர்ற வரைக்கும் போராட்டமாக இருந்து. ஸோ என்னுடைய மேக்கப் டீம் அண்ட் காஸ்டியூம்ஸ் அனு மேம் எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். என்னால் இந்த இடத்த பற்றி இந்த போர்ஷன் பற்றி அப்போ பேச முடியல என்னால் ஆடியோ லான்ச்சில். இன்றைக்கி உங்களுக்கு காட்டியிருக்கிறதுனால இதை பற்றி பேசுகிறேன். தேங்க்யூ பொன்ராம் சார், ஒரு தமிழ் மன்னனாக என்னை வந்து நிற்க வச்சதுக்கு. அதில் சில வசனங்கள்லாம் பேசும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. இது அடிக்கடி சினிமாவில் இந்த வாய்ப்பு கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது. எவ்வளோ பேருக்கு சில நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி போய் அந்த லுக் வர்றது இருக்குன்னு. இந்த கதை வந்து ரஜினி முருகன் பண்ணும்பொழுதே இந்த ஐடியாவை சொல்லிட்டாங்க பாலு சார். ஸோ இன்றைக்கி அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இதை ஃபுல் ஃப்ளெஜ்ட் படமாக அவங்கள்ட்டலாம் காட்டணும். இப்போது நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் இப்போ கேட்டிருந்தாங்க, காமெடி இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கீங்களோன்னு. இல்லை இல்லை, ஒரு படம் ஃபுல்லாக சூரியன் இருக்கார், அதுக்கு மேலே சொல்ல தேவையில்லை காமெடி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் சூரியன் படத்தில் இருக்காங்கன்னா அந்த படத்தில் காமெடி இருக்கும்னு சொல்லி. அதை தாண்டி என்ன பண்ணியிருக்கோன்னு காட்டுறது தான் ட்ரெய்லரோட முயற்சி. ட்ரெய்லர் எவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கோ அதே மாதிரி என்டர்டெய்னிங்கான படம் இந்த படம் இருக்கும். அஞ்சனா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி யாரையும் போட்டியாக நினைக்காம தன்னைத்தானே போட்டியாக நினைக்கிறேன். எக்ஸாக்டாக அதுதான் என்னுடைய ஐடியாவும். தேங்க்ஸ் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணதுக்கு. எல்லாருடைய ஒர்க்கையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், எல்லாருடைய படங்களையும் சந்தோஷமாக பார்க்குறேன். எனக்கு யாரை பார்த்தும் போட்டியும் இல்லை, பயமும் இல்லை, பொறாமையும் இல்லை. இவங்க எல்லாம் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் நானும் படம் பண்ணிகிட்ருக்கேன்ற சந்தோஷம். எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை ஸ்க்ரீனில் என்னை இன்னும் வேறு மாதிரி எப்படி காட்டலான்ற முயற்சி மட்டும்தான். அந்த முயற்சியை நோக்கி போயிட்டுருக்கிறதுல அடுத்து ஒரு முக்கியமான படம் இந்த சீமராஜா. இந்த முக்கியமான படம் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறும்ன்ற நம்பிக்கை இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற நம்பிக்கையும் இருக்குது. இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. இந்த படம் September 13 ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள், ஃபேமிலியோடு போய் பாருங்கள். குழந்தைங்களும் ஆக்ஷன் நிறையா இருக்குது, ஆனால் குழந்தைங்க பயந்துடக்கூடாது, பயப்படாமல் ரசித்து பார்க்கணுன்ற வகையில் தான் மொத்த டீம்மே அதை ஒர்க் பண்ணி. அதில் பொன்ராம் சார் ரொம்ப கிளியராக இருந்தாங்க, பயந்துடக்கூடாது, ஏன்னா குழந்தைங்க நம்பி வருவாங்க படம் பார்க்குறதுக்கு, ஆனால் அவங்க பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு அஞ்சனா உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப நாள் கழித்து திரும்ப வந்து இந்த ஈவெண்ட்டில் பண்ணியிருக்கீங்க, சந்தோஷம் அதுவும். அண்ட் நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களை மட்டும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன், நீங்கள் எல்லாருமே வந்துடுங்க. ஏன்னா இவங்களோட நான் ரொம்ப வருஷம் எனக்கு ட்ராவல் பண்ணுறேன் சார் டீமோட. எல்லாருமே வாங்க, எல்லாருமே ப்ளீஸ். இவங்களோட ரொம்ப ரொம்ப வருஷம் ட்ராவல், நிறையா பேருக்கு அப்போது அது புது படம், ஃபர்ஸ்ட் படம். எனக்கும் வருத்தப்பட வாலிபர் சங்கம் பண்ணும்போது ஒன்றுதான், பட் இவ்வளோ பெரிய படத்தை வந்து அதே டீம் தன்னுடைய படமாக ஏறி இவங்க எல்லோரும் தான். ஸோ நின்று ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்து 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 வேலை செஞ்சுருக்காங்க. சிஜிக்கு ஒருத்தர், செட்டுக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி எல்லா படத்துலேயும் பிரித்து கொடுக்குறது தான். ஆனால் இங்கே ஒரு பீரியட் ஃபிலிம்னு போது அந்த அனுபவம் முன்னாடி இருக்காது இல்லையா சார், அந்த அனுபவம் முன்னாடி இருக்காது. ஸோ கற்றுக்கிட்டால் தான் அதை பண்ண முடியும். ஏன்னா முத்துராஜ் சார் ஒரு பெரிய டெக்னீஷியன், ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன், பாலு சார் ஒரு பெரிய டெக்னீஷியன் இருக்கும் பொழுது
இவங்க கொடுக்குற வேலைகளை சரியாக கணிக்கணும்னா அவங்க பேசிக்காக கற்றுக்கணும். ஸோ எல்லாருமே அவ்வளோ இன்வால்வ்டாக வேலை பார்த்துருக்காங்க. இந்த படம் இவ்வளவு கிராண்டான படமாக மாறினதுக்கு எல்லாருடைய உழைப்பு மாதிரி இவங்களுடைய சூப்பர்வைசிங் ஒரு மிக முக்கியமான காரணம். காஸ்ட்யூம்லேருந்து இந்த பக்ருதீன் இவர் இருக்காப்புல, பக்ரீத்துக்கு ரம்ஜானுக்கு பிரியாணி தரமாட்டாப்புல, மற்றபடி ஒரு நல்ல மனிதர். அவ்வளோ என் காஸ்டியூம்ஸ்லாம், சார் இது வேணாம் சார், நல்லா இல்லை சார், எல்லோரும் சொல்கிறாங்க சார், இது வேணாம் சார், அந்த காஸ்டியூம் போட வேணாம் சார்னு சொல்லி ஒரு ஒரு சீன் கூட சும்மா ஏனோ தானோன்னெலாம் கொடுத்ததில்லை. ஸோ அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க எல்லாருமே. இவங்க இந்த மேடையில் நிற்கணும்னு ஆசைப்பட்டேன், அங்கேயே கூப்பிடணும்னு நினச்சேன், நான் கூப்பிடாமல் விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி இவங்க பின்னாடி இன்னும் நிறைய பேர், அவ்வளோ பேர், எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 பேர்கிட்ட இன்னும் 6 பேர் வரல, ஏன்னா ஃபைனல் ஒர்க்ஸ் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கான்றதெல்லாம் அவங்க செக் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க, இப்போவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது மாதிரி எங்களுக்கு பின்னாடி இன்னும் ஒரு 1000 பேர் சேர்ந்து பண்ணது தான் இந்த சீமராஜா. இந்த சீமராஜா மக்களுக்கு பிடிச்ச ஒரு ராஜாவாக இருப்பான்ற நம்பிக்கையோட விடைபெறேன். நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல். அண்ட் சிம்ரன் மேம், ஓகே, சந்தோஷம் உங்களோட ஒர்க் பண்ணதும் மேம். அண்ட் தேங்க்யூ இந்த ஈவெண்ட்டுக்கும் வந்தது, தேங்க்ஸ் இந்த படம் நீங்கள் பண்ணதுக்கும், அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ். நான் நன்றி தனியாக சொல்லிட்டேன், சோபி மாஸ்டர் உங்களுக்கும் சொல்லிடுறேன், நான் உங்களை இப்போ அங்கே பார்க்கல, நான் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டு என்னை ஆட வச்சுருக்கீங்க, அண்ட் சூரியனோட சேர்ந்து ஆட வச்சுருக்கீங்க, அது இன்னும் கஷ்டம் சூரியனோட ஆடுறது, ஏன்னா எங்கள் தலைவன் வந்து வேறு டைமிங்கில் இருப்பாப்புல, அந்த டைமிங்கை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு உண்மையிலேயே. ஆனால் ஒத்த கடை சாங் ரொம்ப பிடிக்கும் சூரியன், நீங்கள் ஆடினதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒத்த கடை. நான் உங்கள்கிட்ட சொல்லி என்னண்ணே, இல்லைண்ணா அது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வருவானா வராதுல்ல என்னோட டான்ஸ் ஆடிருக்கீங்களா, அந்த டான்ஸ் உண்மையிலே பேசப்படும். அண்ட் அவரோட சிக்ஸ் பேக் நான் மறுபடியும் சொல்லியே ஆகணும், அவர் சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு இப்போ ஹீரோவாக நடிங்கன்னு சொல்கிறேன் கேட்க மாட்டுறாரு அவர், இல்லை தன் தம்பி தம்பி நமக்கு எதுக்கு தம்பின்றாரு. ஆனால் நல்லா அழகாக டிஷர்ட் போட்டு தான் வராப்புல, வயசு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி அப்படி தான் வராரு. ஆனால் ஹீரோவாக மட்டும் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, பட் கூடிய சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சூரியன் என்ன ஹீரோவா, ஓகே தானே? ஆ ஓகே, நடிக்கலாண்ணே, தப்பே இல்லைண்ணே, இங்கே வந்து இவங்க தான் இதை தான் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாதுண்ணே, இன்னார் இந்த வேலையை தான் செய்யணுங்கிறதெல்லாம் எப்பயோ மாறிடுச்சு, யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம், யார் வேணால் என்ன வேணால் ஆகலாம்ண்ணே. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுருக்கீங்க உடம்பு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதை வந்துச்சுன்னா பண்ணலாண்ணே, தப்பு இல்லைண்ணே. ஆ அதில் என்ன, மக்கள் நிறையா காமெடி எதிர்பார்ப்பாங்க, அதை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. நீங்களும் நிறையா ஹீரோயினோட டான்ஸ் ஆடணுன்னெலாம் ஆசைப்பட்டீங்கல்லண்ணே, பண்ணலாண்ணே, தப்பே கிடையாதுண்ணே. அண்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடியா, யார் கூட? சிம்ரன் மேடமோட ரொம்ப நல்ல வேலை அப்படின்னு யோசிக்கிறாங்க மேடம். ஓகே, ஸோ அண்ட் இமானண்ணே உங்களுடைய பிஜிஎம் ஒர்க்ஸும் சூப்பர்ண்ணே, அண்ட் நீங்கள் பார்க்கும்பொழுது நல்லாயிருக்கு. அண்ட் நான் இப்போ இந்த படத்தை தியேட்டரில் மக்களோட உட்காந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருமே September 13 தியேட்டரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, லவ் யூ ஆல். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்னை வந்து எனக்கு எவ்வளோ நல்ல பேர் வாங்கி கொடுத்து என்னை கொண்டு போய் அதிகமாக எந்த அளவுக்கு என்னை ரீச் பண்ணிச்சோ, அதுக்கப்புறம் ரஜினி முருகன் அதை தாண்டி கொண்டு என்னை எவ்வளோ என்னை கொண்டு வரீச் பண்ணிச்சு மக்கள் மத்தியில். அதுக்கப்புறம் இப்போ மூணாவது சீமராஜா, ஏ ராஜா, கண்டிப்பாக அந்த ரெண்டு படத்தை விட இது இன்னும் அதிகமாக கூட இன்னும் ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் என்னை சினிமாவில் உட்கார வைக்க அப்படின்றதுல எனக்கு நிறையா நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அந்த ரெண்டு படமும் பார்த்துருப்பீங்க, அது எவ்வளோக்கு எவ்வளோ அது உங்களை திருப்திப்படுத்துன்னு தெரியும். இமான் அண்ணன் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது அதை விட என்ன அதிகமாக கொண்டு போய் எனக்கு சினிமா ஆயுஷை கொடுக்கும் அப்படின்றதுல எனக்கு நிறையா நம்பிக்கை இருக்குது. புன்ராம் சார், எல்லோரும் வந்து புன்ராம் சார், சிவகார்த்திகேயன், சூரி, இந்த காமினேஷன் சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு மக்கள் மத்தியிலும் சரி, நம்ம மீடியாக்காரங்களும் சரி, சினிமாக்குள்ளும் சரி, மற்ற எல்லாருமே சொல்கிறாங்க. இப்படி ஒரு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உண்மைக்கே பிரதர், நான் உங்களை மறக்கவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் பிரதர், ரொம்ப 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 நன்றி பிரதர், என்ன சும்மா அமைஞ்சிடாது பிரதர், அது உங்களுக்கு நான் கரெக்டாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன், அதனால் எனக்கு அது கரெக்டாக அமையுது. ரொம்ப 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 நன்றி பிரதர், மேல் 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 நீங்கள் என்ன அடுத்த படமும் இருந்தால் நீங்கள் ஒரு இதை விட என்ன தாண்டமாக நீங்கள் கண்டிப்பாக படைப்பை கொடுக்கணும், அது என் தம்பி கூடயே சேர்ந்து பண்ணது எனக்கு ஒரு ஆசை. ஸ்ரீநரந்தே அப்போ தானே கூட என்ன எடுத்துகிட்டு போவீங்க, என்னண்டா இந்த
இந்த படத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே மெனக்கெட்டிருக்காரு. அந்த லாஸ்ட்டு தம்பி வந்து ஒரு சின்ன என்ட்ரி கொடுத்து அங்கேயே கட் பண்ணி விட்டு அங்கே போதும் அப்படின்ட்டு தேட்டரில் பார்த்துக்கோங்க அப்படின்னு. கண்டிப்பாக அந்த வருத்தப்பட வாழ் பசங்க ரஜினி முதல்ல எப்படி பண்ணார் பிரதர், அதை விட இதில் கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் பொன்றாமல்ல இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் அந்த ஏரியாவுக்கே பரவாயில்லையே பொன்றாம் சார் அடுத்து ஃபுல்லாகவே ஒன்று பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவளுக்கு இல்லை மெனக்கெட்டுறீங்க, இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக மெனக்கெட்டுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வாழ்த்துக்கள் பிரதர். அதோடு சேர்த்து நான் சொல்லியிருந்தேன் தம்பி, எனக்கு அந்த சிக்ஸ் பாக்கெட்னு ஒரு ஏரியாவை கொடுத்தாரு ஃபஸ்ட்டு வந்து சொன்ன உடனே நான் திரும்பி திரும்பி கேட்டேன், யார் பிரதர் வைக்கிறேன் சிக்ஸ் பேக் தம்பி அப்படின்ட்டேன். இல்லை இல்லை ஹீரோ வைக்கிறாரு படத்தில், நீங்களும் வைக்கணும் அப்படின்றாரு. ஆல்ரெடி அப்படித்தானே பிரதர் நான் இருக்கேன் அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக சிக்ஸ் பேக் வைக்கணும் அப்படின்றாரு. சரி போங்க பிரதர் காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு. இல்லை ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேராக ஜிம்முக்கு போய் ஒரு மாஸ்டரை கூப்பிட்டு எங்கள் டேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு பண்ணலாமான்றாரு. வாங்க வாங்க பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டு ஒரு அஞ்சு நாள் ஜிம்மு கூப்பிட்டு போய் பண்ணாங்க, செத்துட்டேன். அப்படியே நேராக வந்து டேரக்டர் கேட்டேன், பிரதர் உங்களுக்கு சிக்ஸ் பேக் வேணுமா இல்லை நான் உயிரோடு இருக்கணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை பிரதர் அவன் வேறு மாதிரி இருக்கான் மாஸ்டர், அவன் வேறு மாதிரி இருக்கான். எப்படின்னா சில பேர் இந்த எல்லா சாதனையும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வந்து சரி எல்லாம் பண்ணிட்டு போர் அடித்து போச்சு வித்தியாசம் ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்ட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சில் இருக்கேன் அந்த மாஸ்டர். இப்போ நம்ம வச்சு வித்தியாசம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே கூப்பிட்டு ஃபஸ்ட் நாள் தண்டால் அடிக்க வச்சேன் என் மனுஷன், கீழே தண்டால் அடிச்சுட்டு இருக்கல போன பேசிட்டே வந்துட்டு ஆ பிடி கிளாஸ் தானே நான் ஏழு மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டத்துக்கு என் முதுகு மேலே வச்சுட்டேன். மாஸ்டர் குண்டு எடுங்க இன்னும் மேலே எடுங்க எடுங்க போகும் போகும் போகலாம் போகலாம் போ வரும் வரலாம் வரலான்னு. சத்தியம் மாஸ்டர் என்னால் முடியலை மாஸ்டர் அப்படின்னு. அந்த அந்த குத்துச்சண்டையில் வந்து ஒவ்வொருத்தரும் ஆப்போசிட் ஆப்போசிட் அடிக்கிறப்ப ஒரு இடையில இடம் ரெண்டு நிமிஷம் கேப் போட்டோன்னு ரெண்டு பேர்த்து உட்கார வச்சு அந்த பல்லெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த ரத்தத்தெலாம் தொடச்சு விட்டு மண்டையெல்லாம் தொடச்சு விடுவாங்க. அதே மாதிரி ஜிம்மில் அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு என்னை காரில் உட்கார வச்சு என்னை தொட்டிக்கிட்டே இருப்பாப்புல, மாஸ்டர் நான் போறி மாஸ்டர் வேணாம் மாஸ்டர் நான் வந்து பொன்றாம்கிட்ட சொல்லிடு மாஸ்டர் இது எது நம்மளை வச்சு ரிஸ்க் எடுக்கிறாங்க மாஸ்டர் வேண்டாம் மாஸ்டர் நீங்கள் என்ன மாஸ்டர் இல்லை இல்லை அவள் தான் அவளை கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துடலாம் அப்படி 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 கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பதிவாக எனக்கு பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா அது படத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பும் எனக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு பரவாயில்லையே நம்மளால இது முடியுது அப்படின்றவுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்து விட்டீங்க. எனக்கு உடம்புக்குமே ஒரு பெரிய ஹெல்த்தை உருவாக்கி கொடுத்துட்டீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். நன்றி பிரதர். எங்கள் அண்ணன் இமான அண்ணன் எங்கே போனால் எப்படி தம்பி கார்த்தியை கேட்டால் சூரியன் எப்படி இருக்கான் எப்படி இருக்கான்னு கேட்பாங்க, என்னை கேட்டால் முதல் வார்த்தை தம்பி கார்த்தி எப்படி இருக்கான்னு கேட்பாங்க. அதே மாதிரி உங்களை பார்த்தோடனே யுகபாரதி அண்ணன் எப்படி இருக்கான்னு கேட்க சொல்லும், யுகபாரதி அண்ணனை கேட்டால் உங்களை எப்படி இருக்கான்னு கேட்க சொல்லும். உங்கள் ரெண்டு பேரும் காம்பினேஷன் ஒவ்வொரு ஹீரோ ஹீரோன்னு சொல்லுவாங்க தம்பி என்னையே சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் காம்பினேஷன் லாங் 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 ரொம்ப காலத்துக்கு இருக்கணும்ண்ணே. இதே மாதிரி ரெண்டு பேரும் தொடர்ந்து கிட்டு கொடுத்துக்கிட்டே இருங்கண்ணே. கண்டிப்பாக எல்லா பாட்டு கிட்டுண்ணே. காலையில் வந்து எங்கள் வீட்டில் அந்த எங்கள் ஃப்ளாட் வந்து வாக்கியம் போவேன், வாக்கியம் போகிறப்ப எனக்கு அந்த சீமராஜா சாங் தான் காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்படி போட்டுட்டு வரே வரே சீமராஜான்னு வாக்கியம் போய்கிட்டே இருப்பேன். ஒரு 50 பேர் போயிட்டே இருப்பாங்க ஃபுல்லாக அந்த ஃப்ளாட்டில், நான் போய்கிட்டே இருப்பேன். சைலன் கிராஸ் பண்ணுறப்ப சொல்லுவாங்க நான் சீமராஜாவா, நாங்கள் எப்படி சவுங்க தெரியுது நீங்கள் ஹெட்ஃபோன்ல போட்டிருக்கீங்க லவுடு ஸ்பீக்கர்லான்னு போட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்வாங்க. அது கூட தெரியாமல் நான் பார்க்க நடந்து போய்கிட்டே இருப்பேன். டெய்லி காலையில் அந்த சாங் தான் மக்கள் மத்தியில் குழந்தைங்க மனசு ரொம்ப பதிஞ்சிருச்சுண்ணே. எல்லா சங்கமும் கிட்டேனே சூப்பருங்கண்ணே. எங்கள் அண்ணன் கேமராமேன் பாலண்ணே ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்கண்ணே. என்னையா ரொம்ப ரொம்ப அழகாக கேட்டுக்கங்க. அது சிக்ஸ் பேட் ஏரியாவை கொஞ்சம் டெய்லி உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி உங்கள் தொந்தரவு கொடுத்தேன் தம்பி மணிக்கு வந்து தம்பி நீங்கள் எப்படி டெய்லி வந்து இமான் எனக்கு ஃபோன் பண்ணி சார் கொஞ்சம் அந்த பாட்டு சார் இன்னும் கொஞ்சம் அப்படி அப்படி அப்படியெல்லாம் எப்படி பேசுவீங்க, நான் நைட்டு ஒரு மணிக்கு அண்ணனுக்கு அடிச்சிருவேன் அண்ணே நமக்கு சிக்ஸ் பேட் ஏரியா கொஞ்சம் லைட் ஹைலைட் கொஞ்சம் லேசாக தூவ முடியுமா மேலே ரெண்டு காரங்கிற வச்சு லைட்டை தேத்த முடியுமாட்டுவேன். அவர் சொல்வார் இல்லை சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு இது இப்படியே விட்டுருவோம் இது மேலே ஏதாவது ஒன்று பண்ணமுட்டா போச்சு ஓகே ஓகே இதை வந்து பொன்றாம் பிரிட்டே சொல்லிவிடாதீங்க இது நம்மளுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சூப்பர்ண்ணே. படத்துக்கு மிகப்பெரிய பலம்ண்ணே. இன்னொன்று இந்த படத்தில் மூணு ஹீரோ, ஒன்று தம்பி சிவகார்த்தி, இன்னொன்று பொன்றாம் பிரதர், மூணு அண்ணன் முத்துராஜாண்ணே. மிகப்பெரிய பலம் படத்துக்கு ஒவ்வொரு செட்டு மட்டும் அப்படி இருக்கும் உண்மைக்கு ஒரு பொருட்காட்சிகளை போடுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் வரப்போ அந்த ஒரு லாஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் ஏரியாவில் வேறு லெவலில் மிரட்டியிருக்காங்க சண்டாளிங்க மணிக்கண்ணே புலவில் சொல்லிவிட்டுண்ணே. சூப்பருக்குண்ணே ரொம்ப செம்மையாக இருக்குங்கண்ணே. நானும் போனாலும் பார்த்து முத்துராஜாண்ணே அந்த அவர் ஒர்க் பண்ணுற படத்தை மட்டும் நான் நினச்சதே இல்லை. ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க செம்ம ஆட்டேட்டருங்க பெரிய லெவலுங்க ஆட்டேட்டரு அவர் போட்டால் அந்த செம்மையாக இருக்குங்க செட்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒர்க் பண்ணதே இல்லை.
இந்த படத்தை பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தார் அந்த ட்ரெண்டில், ட்ரெண்டு கொட்டாயில் நானும் உட்காந்துருந்தேன். எல்லாம் முடிச்சப்ப தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி செட்டு நல்லா ஆட் ஆட் வரவே மாட்டாரா அப்படின்ட்டு. உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துரல, அவர் தான் முத்துராசன் அப்படின்ட்டார். ஐயோ ஓட் தம்பி தம்பி வேண்டாம் வேண்டாம், நீங்கள் டக்குன்னு சொல்லாதீங்க, இவ்வளோ நாளாக சினிமாவில் ஒரு ஆட் ஆட்டு தெரியாதான்னு கேட்டுருவாங்க. நானும் அப்படியே தெரிஞ்சு தெரியாமலே காட்டிக்கிறேன், நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் விட்டுருங்கன்ட்டு போயிட்டு 5 நிமிஷம் இருந்து அப்படியே அண்ணன் பேசிட்டு, சூப்பர் ரொம்ப நல்லா அந்த வேலைக்கரில் அந்த செட்டெல்லாம் பிச்சுட்டீங்கண்ணே அப்படின்ட்டு, தம்பி ஓகேவா அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சூப்பருங்கண்ணே, வாழ்த்துக்கள்ங்கண்ணே. சோபி மாஸ்டர் முத முத இந்த என்னை வந்து ஆட வச்ச மனுஷன், ஒத்த கடை மச்சான்னு சொல்லி அந்த படத்துக்கு ரொம்ப ஆட வச்சேங்கண்ணே. அந்த படத்தில் ஆட வைக்க மட்டும் இல்லாமல் அந்த ஒத்த கடை மச்சான் ஆந்தியா, என் ஒய்ஃபு வந்து ஒத்த கடை தான் மதுரை இல்லை, அதனால் வந்து அவங்களுக்காகவே அந்த பாட்டு எழுத மாதிரி இருக்க வைரமுத்து சார் எழுதியிருந்தார். அதில் வந்து என்னை அழகாக சூப்பர் ஆட வச்சுருந்தீங்க, சரி விடுங்க ஆட வச்சுருந்தீங்க அழகான்றது மக்களுக்கு தான் தெரியும். அந்த அதுக்கப்புறம் நீங்கள் 90 போட்டு விட்டீங்க, இப்போ வரைக்கும் எல்லோரும் கூப்பிட்டு அப்படி இப்படி ஆட வச்சுறாங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். என் தம்பி கார்த்தி இப்போ வரைக்கும் நான் நேரத்தில் சொன்ன திருப்பி சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒருத்தர் முக்கியமான ஒரு தியாட்ட சொன்னார் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இல்லைங்க லாஸ்ட்டு ஒரு 5-6 படங்க வர ஓகே தான் பட்டு அதாங்க ஒரு லக்குன்னு ஒன்று இருக்குங்க, ஒரு புழுக்குன்னு ஒன்று இருக்குங்க, ஒருத்தங்க அடித்து அப்படி கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாப்புல நான் அப்போயும் அவர்கிட்ட சண்டைப்பட்டேன். புழுக்கு அப்படின்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க, லக்குன்றது உடனே வருங்க, ஆனால் திருப்பி வந்து டேலண்ட் இருந்தாதாங்க அதை தக்க வைக்க முடியும். சும்மா லக்கே வந்து லாபுக்கு காலம்புறம் கொண்டு போகாது. அவள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கஷ்டம் எல்லாத்தையும் கஷ்டப்படுறாங்க, அதே மாரி மக்களுக்கு பிடிக்கணுங்க, எல்லாத்துக்கும் பிடிக்கணும். அவ்வளோ மணக்க ட்ராப்பில் மனங்குத்தி பறவையில் வந்து நடிக்கிறப்ப வந்து ஃபஸ்ட்டு தடவை வந்து அந்த படத்தை நடிச்சிருக்கப்ப ஒவ்வொரு நாள் வந்து நைட்டில் வந்து அண்ணே அந்த இது ஓகேவா அது நல்லா இருக்குமாண்ணே சூப்பராக இருக்குமான் ட்ராப்பில் நான் சொல்லுவேன். தம்பி டிவியில் பார்த்துட்டு அளவு கடந்த அறிவு உங்களுக்கு ஓவராக இருக்குது, எல்லாத்தையும் இப்படி கலாய்க்கிறீங்க, இவ்வளோ பேசுகிறீங்க, நீங்கள் வந்து யார்கிட்ட கேட்குறீங்களா தம்பின்ட்டு அண்ணே? இல்லைண்ணே நீங்கள் எதாவது பொதுவாக நீங்கள் எதா அர்த்தமாக இருக்கீங்க, அதான் உங்கள்கிட்ட ஒரு ஊரில் உள்ள ஒரு மாதிரி நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க, அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு ட்ராப்பில். அப்போ சில விஷயம் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் படம் ரிலீஸ் வரைக்கும் அண்ணா இதெல்லாம் ஓகே, இது தப்பாக தெரியல, இதை நான் கொஞ்சம் அதிகமாக பேசலையில, நான் ரொம்பலாம் கொஞ்சம் பில்டப்லாம் இல்லையில அப்படின்னு சொல்லுவாப்புல. கேடி பிளாக் எல்லாருங்க அதே மாதிரி தம்பி கேட்பாப்புல, நைட்டு 2 மணிக்கெலாம் 4 மணி பேசிட்டு இருப்போம். திருப்பி வருத்தப்பட வாழ்வு சங்கம் அதே தான், வருத்தப்பட வாழ்வு சங்கம்லாம் வேறு லெவலில் இருக்காப்புல தம்பி, அப்பவும் அதே தான், அந்த நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கிறாம அதே மாதிரி தான் கேட்பாப்புல. ரஜினி முருகன் அதே தான், பிரதர் லேண்ட் போன வருவாப்புல பண்ணுறாப்புல ஃபோன் பண்ணுவாப்புல, என்னங்க 1 ஹவராக வெயிட்டிங் ஆல இருக்கு, எனக்கு யார்கிட்ட தான் பேசுகிறீங்க, உங்கள் ஒய்ஃபுக்குலாம் தெரியுமா இதெல்லாம்ட்டு, ஒய்ஃபு பக்கத்தில் அங்கே இருக்கா நான் காத்துட்டு பேசிட்டுக்கிறே ஒய்ஃபுக்கு தெரியுங்க அப்படின்ட்டு. உடனே ஒய்ஃபு போன அப்படிங்க அண்ணே ரொம்ப நேரமாக பேசிட்டுருக்காங்கண்ணே அப்படின்றார். அப்போ வந்து இந்த கார்த்தி டவுட்டே இல்லை கார்த்தி, ஏன் கார்த்திண்டுவேன் இல்லைண்ணே ஓகேண்ணே ஓகே அண்ணே பாட்டில் கரெக்டாக இருக்கும்லண்ணே ஓகே ஓகேண்ணே சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே கண்டிப்பாக பிஎன்சியில் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக போய் சேருமண்ணே, எல்லாத்தையும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்களே, திருநெல்வேலி பக்கம் தான் என்ஜாய் பண்ணுவாங்க. இப்படி என்னமோ ஒன்றுமே தெரியாது, நான் கேட்கல ஆனால் உள்டாவாக இருக்கும் அப்படி கேட்பாப்புல. சீமராஜன் அதே தான், ஒரு நாள் கூட அந்த இது காட்டிக்கிட்டதே இல்லை, அவ்வளோ மெனக்கிட அவ்வளோ யோசிக்கிறாப்புல, நம்ம எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்ற வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காப்புல. அதனால இந்த அப்படி கூட நீங்கள் இவ்வளோ பேர் இடத்துல வச்சுருக்காங்க, முன்னெல்லாம் மாவட்டத்துக்கு இவ்வளோ பேர் இருந்தாங்க, அப்புறம் ஊருக்கு இவ்வளோ பேர் இருந்தாங்க, அப்புறம் தெருவுக்கு இவ்வளோ பேர் இருந்தாங்க, இன்றைக்கி வீட்டில் ஒரு குடும்பத்தில் 5 பேர் 4 பேர் தம்பி ரசிகராக தான் இருக்காங்க, அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது தம்பி. எங்கே பார்த்தாலும் முதல்ல ஒரு நடிகை நான் பார்த்தா நீங்கள் எப்படி நானும் கேட்கணும், நேரம் நம்மகிட்ட ஓடியாருவாங்க, ஃப்ளைட்டு ஏற்படுத்த வளையப்போ கையை பிடிச்ச ஓடியாந்து அண்ணன் அண்ணன் அண்ணாங்க வாட வாட வாடாண்டுவே அந்த சிவகார்த்தி எப்படின்னு இருக்காப்புல, ஏண்டா வந்ததுக்கு என்ன ஒரு வார்த்தை கேட்டு அப்புறம் கேள்விவே இல்லை எப்படி எனக்கு நல்லா இருக்காது அவ்வளோ விசாரிப்பேன் எங்கள் சொந்தக்காரங்க மாதிரி. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தம்பியை சொல்லியிருந்தேன், திருப்பதி கோயிலுக்கு போயிருந்தேன், ஒரு 3 பேர் பிஸ்னஸ் மேன் அவங்க சினிமாக்காரங்களே கிடையாது, என்னை கூப்பிட்டாங்க வரையானு போயிருந்தேன். போனால் அவ்வளோ கூட்டத்தில் அடிச்சு பிடிச்சி அந்த விஐபி டிக்கெட்டில் போய் நின்னோம், உள்ளே போய் நின்றோடனே இங்கே சொன்னாப்பில அந்த கூட்டி போனவர் சூரிய சூரிய கிட்ட போக போய் தள்ளிடுவாங்க, டக்கு 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 நான் தள்ளி விட்டுருவாங்க, நீ நெருங்க 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 பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கு, பின்னாடியே வந்துக்கிட்டே இருந்தாங்க, அப்போ சாமியை பார்க்க முடியும்ட்டு. அதே மாதிரி ஆள் நெருங்க 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 பின்னாடியே இப்படி போய்கிட்டே இருந்தேன், சாமியை பார்த்துக்கிட்டே இருந்தேன். கிட்ட போனவர் பூசாரி பார்த்தோம், சூரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் திருப்பதியில் பூசாரி. எனக்கு அப்படியே அந்த வெங்கடாஜலை பற்றியே கேட்ட மாதிரி இருந்துச்சு, சண்டால ஒரு இங்கடா இவ்வளோ போராட்டி வந்துருக்க, இங்கே வந்தோடனே சூரிய எப்படி இருக்கு நல்லா இருக்கலா நல்லாங்க, சிவகாரத்தை எப்படி இருக்காப்புல நல்லா இருக்காப்புலையா சிவகார்த்தி, அந்த 3 பேர் சொன்னாங்க இதுதாங்க எங்கேயே இருக்கா மனுஷன் பாருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கோவில் முன்னாடி வந்து உங்களை கேட்ட மூலமாக அந்த சிவகாரத்தை எப்படி இருக்காருன்னு அவள் விசாரிக்கிறா பாருங்க, இதுதாங்க அவன் சம்பாதிச்சது, அந்த பையனை நீங்கள் இன்னும் பார்த்துக்கிட்டே இருங்க, அவன் இன்னும் மிகப்பெரிய உச்சத்துக்கு போவான் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க.
சொல்லிட்டு அப்படியே நேரக்கீழ அப்பன் திருப்பில் வந்து சாமியை கும்பிட்டேன். சாமியை கும்பிட்டு வந்துட்டு எல்லாம் வெளில ஓடியாந்தான் ஒரு ஐயர், வயசான ஐயர், ஒரு அந்த பால்தீன கவரில் குங்குமத்தை வச்சு ஓடியாந்து, தம்பி தம்பி இதை சிவகார்த்திகிட்ட கொடுத்துருங்க. அந்த மூணு பேரும் அப்பவும் சொல்கிறாங்க, நான் ரெண்டு நாள் கழிச்சு போகல உடனே சொல்லி தம்பிட்டேன், தம்பி எனக்கு ரொம்ப சிலுத்துருச்சு தம்பி, எவ்வளோ பேர்த்த சம்பாதிச்சு வச்சுக்கிங்க, இது இன்னும் மேல் மேல் இன்னும் கண்டிப்பாக, இது வந்து ஒரு மிகப்பெரிய இந்த மக்களோட இந்த ஆடியன்ஸ் இது வந்து தம்பிக்கு வந்து ஒரு வெள்ளை மாதிரி தான் தம்பி போகும், இது கட்டுக்கடங்காத வெள்ளமாக போகும் தம்பி. நான் ஒரு இதுக்காக நான் அப்படிலாம் சொல்லல, நான் சொல்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் தெரியும், இன்றைக்கி எவ்வளோ ஃபேன்ஸ் எங்கேருந்து ஆரம்பித்து இதுக்குள்ளே இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் தாண்டி ஒரு தனிப்பட்ட முல்ல என் மேலே அளவு கடந்த ஒரு பாசம் வச்சுருங்க தம்பி, அதை விட நான் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கேன் கண்டிப்பாக தம்பி. இந்த மேல் 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 சினிமா விட மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் நீங்கள் இருப்பீங்க, அதை கொண்டு உங்களை உட்கார வச்சுருவாங்க, அது ஆடியன்ஸ் மட்டும் இல்லை இந்த பத்திரிகைக்காரங்க மீடியாக்காரங்க எல்லாருமே கொண்டு போய் கண்டிப்பாக உங்களை கொண்டு உட்கார வச்சு அளவு வைப்பாங்க. அதுக்கு அதில் நானும் ஒரு ஆளாக இருப்பேன் தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி. இந்த சீமா ராஜா மிகப்பெரிய ராஜாவை வெற்றி பெற வாழ்த்துக்கள். முக்கியமாக ஆடிய ராஜா சார், சார் இன்னும் அடுத்தடுத்து இன்னும் பெரிய லெவலில் சார், இன்றைக்கி ஆடிய ராஜா சார்னால் கண்டிப்பாக தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சார், அவ்வளோ பெரிய புதுசாக வளர்ந்து வந்திருக்கீங்க. புதுசாக வர மட்டும் முக்கியம் இல்லை, நல்ல படம், அந்த படத்துக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவர் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப முன்னாடி ஆர்வமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுவும் இவ்வளோ செலவு பண்ணிட்டு பின்னாடியே இருக்குன்னு ஆசைப்பட்றீங்க. உங்களை எதுவுமே முன்னாடி வந்து கேமரா முன்னாடி காட்டிக்கவே மாட்டேங்கிறீங்க, அது பெரிய விஷயம் சார், இருந்தால் நீங்கள் கேமரா முன்னாடி வந்து காட்டிக்கோங்க சார் கண்டிப்பாக. ஸோ ராஜா சார் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு கதை பண்ணும்போதே ஒரு ஒரு பெரிய விஷயமாக பண்ணணும்னு நினைக்கும்போது அதை ராஜா சார்கிட்ட சொல்லும்போது பண்ணலாம் பண்ணுறோம் நம்ம கொஞ்சம் பெருசாகவே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். வெறும் காமெடி, வெறும் ஆக்ஷன், லவ் மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டது. ஸோ அது வந்து வெறுமனே இல்லாமல் அதுக்கு ஒரு சரியான பேக்கப், ஒரு கம்பெனி இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஒரு ப்ரொடக்ஷன் சைடு நமக்கு சப்போர்ட் இல்லாமல் அதை பண்ண முடியாது. அந்த வகையில் வந்து ராஜா சார் வந்து தைரியமாக பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதேமாரி சிவாட்ட அந்த கதை சொல்லி முடிக்கும்போது, ஸோ கான்ஃபிடண்டாக பண்ணலாம் சார், தைரியமாக பண்ணலான்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது ஒரு சின்ன போர்ஷன் தான், இதை வந்து நாங்கள் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், நம்ம படம் பார்க்க வரும்போது நம்ம மூட தான் இருப்பாங்க, நான் போய் நம்ம படத்தில் வந்த காமெடியோ ஒரு லவ் சாங்ஸ் அதை தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த படத்தில் ப்ரீவியஸில் இருந்த எல்லாமே இந்த படத்தில் இருக்கும், நீங்கள் நினச்சது மாதிரியான காமெடி எல்லாமே இருக்கும். அதை தாண்டி ஒரு சின்ன விஷயந்தான், அது வந்து நம்ம இன்றைக்கி வந்து மண்ணுக்காக போராடுற இதுதான் இன்றைக்கி. அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி நம்ம தமிழர்கள் வந்து நம்ம மண்ணை விட்டு கொடுத்ததில்லை. ஸோ அப்பயும் போராடிட்டுதான் இருக்காங்க, இன்றைக்கும் இந்த நாள் வழிச்சாலை இந்த மாதிரி விஷயங்கள்னாலும் போராடிட்டுதான் இருக்காங்க. ஸோ அந்த போராட்டத்தை வந்து எப்போவுமே நம்ம தமிழர்களை உள்ளுக்குள்ளே இருக்கும், நம்ம தமிழ் நாட்டுக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் போராடுற தமிழனுடைய ஒரு சின்ன விஷயந்தான் இதில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த முயற்சிக்காக வந்து என்னோடய கூட நின்றது என்னோடய டீம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. பாலு சார் இந்த கதை சொல்லி முடிச்சோன்னே அவர் அன்னையிலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அதுக்கு. அதேமாதிரி மியூசிக்கெலாம் வந்து இமான் சார், லாஸ்ட் போன வாரம் கூட ஆறு ஒர்க் பண்ணும்போது ஒரு சீக்வன்ஸில் திரும்பியும் பாட்டு போட்டார். ஆடியோ ரிலீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு ரெண்டு பிட் சாங் போட்டார் ஆறாருக்காக. ஸோ கடைசி வரைக்கும் அங்கேயும் யுகபாரி சார் வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ படம் முடியல, ஆடியோ ரிலீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ரெண்டு சாங் எங்களால் வந்து போட முடிஞ்சுன்னா அந்த டீமோட பேக்கப் தான் சொல்லலாம். இந்த ஒரு கலர்ஃபுல்லான விஷயத்தை வந்து நம்ம இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணும்போது லைவில் இருக்கிற ஒரு மார்க்கெட் செட்டாக இருக்கட்டும், ஒரு லைவான ஒரு ஆம்பியன்ஸு கோர்ட் எல்லாமே வந்து செட்டு நமக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ முத்ரா சார் அந்த கதை சொல்லும்போது அவர் வந்து விரும்பி செஞ்சார். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து முத்ரா சார் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி கொடுத்துருவார். அது கலர் விஷயந்தான் எனக்கு சாருக்கு செட் ஆகாது. அப்போ நான் சொல்லுவேன் சார், நீங்கள் பாலு சார் ரெண்டு பேரும் டிசிஷன் எடுத்து, ஏன்னா கலரை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம பார்க்குறத தாண்டி அந்த ஒரு நம்ம நினைக்கிற கலர் வந்து எனக்கு கலர்ஃபுல்லாக பிடிக்கும், ஆனால் செட்டிலான கலர் பண்ணணும் நினைப்பு நினைப்பார் முத்ரா சார், அதை எலிவேட் பண்ண நினைப்பார் பாலு சார். சரி ரெண்டு பேர் கோஆப்ரேஷனில் அந்த நினச்ச மாதிரி விஷயத்த வந்தது காரணம் இந்த டீம் தான் சொல்லலாம். அதை தாண்டி வந்து இதில் ஆர்டிஸ்டாக வந்த போது சிம்ரன் மேம் வந்து அவங்க ரொம்ப நன்றி, அவங்க நன்றி சொல்லணும். ஏன்னா கதை கேட்டவுடனே அவங்க நெகட்டிவ் கேரக்டர் நான் பண்ணுறது இல்லையே பண்ணுறான் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மேம் இது நெகட்டிவ் கேரக்டர் பார்க்காதீங்க, இந்த கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், இது நெகட்டிவ் கேரக்டர் இல்லை அது கேரக்டர் அப்படின்னே அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே ஓகே சொன்னாங்க. சிம்ரன் மேம், நெப்போலியன் சார் அண்ட் லால் சார் இவங்களுடைய மொத்த சப்போர்ட் எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதில் சூரியன் என்ன வந்து கதை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கேட்டுருவார் அவர், என்ன பிரதர் இந்த பக்கம் மதுரை போகிறோமா தேனி போகிறோமா இல்லை சென்னைக்கு போகிறோமான்னு, நம்ம வந்து திருநெல்வேலிக்கே போயிடலாம் பிரதர் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த கதை ஆரம்பிக்கிற காலம் வந்து ஒரு விஷயம் எனக்கு ஏதாச்சுன்னா நேரடியாக ஃபோன் பண்ணி பிரதர் எப்படி இருக்குன்னு கேட்பேன். எனக்கு வந்து உறுதுணையாகவும்
பக்க பலமுமா ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார். ஸோ சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இதில் வந்து விவிஎஸ்லும் சரி ரஜினிமூலும் சரி சீன் பேப்பரை வந்து ரெண்டாயிரத்தி டீசெண்டாக கொடுத்து வந்துடுவேன் சிவா சார்ட்டையும் பிரதர்ட்டையும். அதை பார்த்துட்டு கிட்ட நீ நீங்கள் சொன்னது மாதிரி சில நேரம் ஒன் ஹவருக்கு மேலே ஆகும். சரி வரட்டும், ஒரு செட் பண்ணி வரட்டும் அப்படின்னு மூடு செட்டு தானே. ஒரு சீனை வந்து எப்படி உள்வாங்கிக்கிறாங்க தான் நீங்கள் ஒன்மோர் இதெல்லாம் போனது மாதிரி இருக்காது, வேற ஒரு காரணங்களுக்காக ஒன்மோர் போகிட்டுருக்கும். ஸோ அந்தளவுக்கு சிவா சாரோட கோஆர்டினேஷன் சமசமாக இருக்கும். சமந்தா மேம் அதுமாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு சின்ன டாக் கொடுத்தேன். வெறும் ஒரு ஹீரோயினியாக அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு ஹீரோயினை வந்து பாட்டுக்காகவும் இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வழக்கமாக இருக்குது. ஆண் பெண் சமம் எப்படியோ அதே படத்தில் வந்து ஒரு ஒரு ஹீரோயின் கொடுக்கும்போது அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து சிலம்பம் விஷயத்தை நான் சொன்னேன், அவங்க எடுத்து சிரத்தை எடுத்து பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். இதில் வந்து பாடல் வந்து அஞ்சு பாடலில் சோபி மாஸ்டர் ரெண்டு சாங் பண்ணியிருக்காங்க, தினேஷ் மாஸ்டர் பண்ணியிருக்கேன், பாபா பாஸ்கர் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் நினச்ச மாதிரி ஏன்னா சோபி மாஸ்டர் நான் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியல அவரை பற்றி எப்படி தெரியாது. ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுவோன்னு சொல்லி ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, எனக்கு டென்ஷனே இல்லை, நான் ஒரு மூலையில் உட்காந்துக்குவேன் அந்தளவுக்கு என்னை கூலாக டீல் பண்ணார் மாஸ்டர். அதேமாதிரி தினேஷ் மாஸ்டர் அண்ட் பாபா பாஸ்கர் அவங்களோட இதில் ஃபைட்டு வந்து அனலரஸ் மாஸ்டர் நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அவங்க வந்து எனக்கு அவங்களுக்கும் தெரியாது ஹிந்தியில் நிறைய படங்கள் பண்ணிட்டுருக்காங்க. இதை சொல்லும்போது அவர் வந்து ஒவ்வொரு ஃபைட்டும் ஒவ்வொருத்தர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார் சார் எல்லா ஃபைட்டும் ஒரு மாதம் பண்ணணும் காரணம் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த ஃபைட்டு அந்த ஃபைட்டு அந்த பண்ணால் ஒரு ரேஞ்சு தெரியும். ஸோ ஒன்று விட ஒன்று என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியா வரும்னா நம்ம பண்ணலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை எதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்கிறது மாதிரி அடிக்கணும் ரத்தம் வரக்கூடாது, அந்த மாதிரி தான் நம்மளோட ஃபைட்டாக இருக்கணும். ஸோ அது வந்து பிளட்டுன்றது விஷயத்துக்கு போகக்கூடாது, ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து அது இல்லை, நம்ம கலர்ஃபுல்லாக கிட்ஸு ஃபேமிலியோட பார்க்க வர ஆடியன்ஸுக்கு வந்து அந்ததை நம்ம கொடுத்துருக்கூடாதுன்றது அதில் நாங்கள் தெளிவாக இருந்தோம். அந்த வகையில் எனக்கு நான் நினச்ச மாதிரி ஒரு ஃபைட்டை வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு மாஸ்டர் அவர்கள். ஃபைனலி வந்து சிவா எனக்கு வந்து மூணாவது படம் அவரோட நான் ஒர்க் பண்ணுறது. ஸோ இதில் நிறைய சின்ன சின்ன வேரியேஷன்லாம் இருக்குது, ஒவ்வொரு காலம் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நினைக்கிறேன் சார், ஒரு வருஷம் ஒவ்வொரு காலக்கட்டத்தில் ஒவ்வொரு பிரேக் எடுத்து 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 நாங்கள் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கூட இருந்து கோஆர்டினேஷன் பண்ணி நேற்று அந்த டப்பிங்கில் இருந்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக வந்து எனக்கு கோஆர்டினேட் பண்ணி இந்த படத்தில் வந்து பட்ஜெட் கொஞ்சம் கூட வரும்போது கூட அவர் தைரியமாக வந்து சார் பண்ணுவோம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் கூட இருக்கேன் சார் நான் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தார். நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, என்னென்னா நாட்கள் கம்மியாக தான் பண்ணோம் ஆனால் கேப் போட வேண்டியதாக போச்சு, ஒரு சீக்வன்ஸ் முடிச்சுட்டு ஒரு பிரேக் விட வேண்டியதாச்சு, அதுக்கும் கூட இருந்து அவருடைய கால்ச்சிட்டை ஃபுல்லாக கொடுத்துட்டு பிடிச்சிட்டு தான் அடுத்த படத்துக்கு போனார். ஸோ அந்த வகையில் ரொம்ப நன்றி சார், ரொம்ப இப்போ உங்களோட சப்போர்ட்டுக்கு பெரிய விஷயம். தொடர்ந்து வந்து எனக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் இந்த படத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டு வேண்டி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் இந்த சீமராஜா படத்தில் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து கண்டினியூஸாக தேர்ட் டைம் சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் தம்பி சிவகார்த்திகேயன் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு வேறு வேறு காரணத்துக்காக வந்து இன்னைக்கு நான் நல்லா இருக்கேனா அதுக்கு காரணம் நீங்கள் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் லிட்ரலாக மீனிங் எடுத்துருந்தான் நல்லா இருக்கேன்னா அது காரணம் நீங்கன்னு சொல்கிறது வந்து வேறு வேறு காரணத்தோட சொல்லலாம், ஃபினான்ஷியலாக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் இன்னும் வேறு வேறு காரணங்கள் சொல்லலாம், பட் லிட்ரலாக மீனிங் எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் ஹெல்த்தியாக நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து காரணம் வந்து தம்பி சிவகார்த்திகேயன் சொல்லலாம். ஏன்னா அவர் தான் சொல்லி விட்டார் ஒரு ப்ராப்பராக டயட்டிஷியன்கிட்ட போங்கன்னு, கரெக்டாக நீங்கள் வந்து உடம்பை பார்த்துக்கணும் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு வந்து அந்த அந்த பாயிண்ட்டை வந்து முதல்ல ஆரம்பித்து விட்டதே தம்பி தான். முதல்ல அவரை பார்த்து எனக்கு நம்பிக்கையே வரல, ஏன்னா அவரே ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பார். இவர் யார் டயட்டிஷியனை சொல்கிறாரு, இவர் எதுக்கு இப்படிலாம் வந்து பேசுகிறாரு, இவர் அந்த டயட்டிஷியன் கரெக்டாக இருப்பாங்களா, நம்மளோட போனால் கரெக்டாக அது வருமா அப்படின்ற வரும் ஆனால் வராது அப்படின்ற மாதிரி ஆகிடுமான்ற டவுட்லாம் எனக்கு இருந்தது. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியே சொல்லிக்கிறேன். நான் ஆடியோ ஃபங்க்ஷன்லேருந்து யோசிச்சிருந்தேன் சொல்லணும் மறந்து மறந்து போயிட்டேனால இன்றைக்கி சொல்கிறேன். அண்ட் தம்பி சூரி அவர்கள் கூடிய சீக்கிரம் நீங்கள் ஆக்சுவலாக தம்பி தம்பின்லாம் கூப்பிட்டுட்டு ஏதோ நானும் வயசானவ மாதிரியே இருக்கிறது வந்து. ஆமாம், இப்போ நான் உடம்புலாம் குறைச்சிட்டேன் அதனால் நீங்கள் என்ன இனிமேல் தம்பின்னு கூப்பிடணும், அண்ணன் கூப்பிட்ற வேலைலாம் வேணாம். அண்டு இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களுடைய ஒர்க்கு, அஃப்கோர்ஸ் வாழ்த்தப்படாத வாலிபர் சங்கத்தையும் ரஜினி முருகனையும் அதை தாண்டி அது உங்களோட காம்பினேஷன் ரெண்டு பேரோட காம்பினேஷன் பார்க்கும்போது அவ்வளோ ஹிலேரியஸாக இருக்குது.
இன்ஃபேக்ட் ட்ரெய்லரில் வந்து அதோடைய அவங்களுடைய காம்பினேஷனுடைய நிறைய டைலாக்ஸ் ட்ரெய்லரில் இல்லை, பட் தியேட்டரில் வந்து ஒரு சரவெடி இருக்குது, அது வந்து கன்ஃபார்ம். அது நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிற நிறைய எபிசோட்ஸ் வந்து தியேட்டரில் நீங்கள் வந்து வயிறு வாய் வலிக்க சிரிக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அண்டு ஆக்சுவலாக நான் பர்சனலாக பொன்ராம் சாரோட ஒர்க் பண்ணதில் இந்த படம் வந்து ஐ ஃபீல் ஸோ கம்ப்ளீட், ரொம்ப ஒரு கம்ப்ளீட்டான ஃபிலிமாக வந்து நான் இந்த படத்தை வந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து அதில் கொண்டு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் கேரக்டர்ஸ், அதை தாண்டி வந்து கரெக்டாக கோர்வையாக கொண்டு வந்த விஷயம், ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் எடுத்துக்கிட்ட சிரத்தை அதை அழகாக கொண்டு வந்து கோர்த்த விஷயம், இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப 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 பிரமிப்பாக இருந்தது சார். ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே என்னையும் நீங்கள் கூட்டணி தாண்டி, ஏன்னா ஒவ்வொரு படத்தும் ஒர்க் பண்ணலாம், பட் ஒர்க் பண்ணி முடிஞ்சு அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது அதே நபர்களோடு சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம், அது ஒரு சில பேருக்கு இருக்கும், ஒரு சில பேருக்கு அது வந்து இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் அது தொடர்ச்சியாக இந்த காம்பினேஷனில் இனியும் சேர்த்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் சாங்ஸுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த திரைப்படம் கூடிய சீக்கிரம் வெளிவர இருக்குது, எல்லோரும் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக எல்லோரும் ஃபேமிலியோட கிட்ஸ் குழந்தைங்களோட போய் தியேட்டரில் பார்க்க அந்த 4 days 5 days ஹாலிடேஸ்க்கு வந்து ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். எல்லாம் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே வேணும். நன்றி. பொன்ராம் சார், பாலு சார், சிவா, சூரி இவங்க டீமில் வந்து என்ன இணைச்சிக்கிட்டதுக்காக. இந்த படத்தில் நிறைய வேலை செஞ்சுருக்கோம், அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். கடைசியாக ஒரு 3 ஷாட் பத்தில் அப்படிங்கிற மாதிரியே தோணுச்சு, ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்குது. ஒரு வெற்றி படத்தில் வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம் இப்போவே இருக்குது. உண்மையிலே இந்த படத்தில் என்னுடைய வேலைகள் நல்லா இருக்குது அப்படிங்கன்னா டிஓபி பாலு சார் தான் காரணம். ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரேமும் அவர் ஃப்ரேம் லைட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுவார், பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்கும் இது எப்படி வரும் அப்படிங்கிறது. படம் நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. ஃபஸ்ட் டைம் வந்து பொன்ராம் சாரோடையும் ஒர்க் பண்ணுறேன். ஒரு நைஸ் எக்ஸ்பிரஷன் சார். அப்புறம் சிவா பத்தி சொல்லணும், இந்த படத்தில் வந்து பிரமாதமாக ஆடியிருக்காரு. அது ஏன் படம்னு சொல்லக்கூடாது, மற்ற எல்லா மாஸ்டர்ஸ் பண்ண பாட்டிலையும் சூப்பராக ஆடியிருக்காரு. நான் வந்து சில பாட்டில் கிளிப்ஸ்லாம் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. அப்புறம் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், க்யூட் க்யூட், அந்த குழந்தைங்களை எப்படி கவர் பண்ணணும்லாம் நிறைய விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ நிச்சயமாக அவர் வந்து அவர் டான்ஸில் வந்து நீங்கள் நிச்சயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து கூட அவருக்கு போட்டியாக வந்து சூரியன் ஆடியிருக்காரு, ஆடியிருக்காரு. ஸோ அவரும் சூப்பராக ஆடியிருக்காரு, சொல்லணும்ல இங்கே உண்மையை மறைக்கக்கூடாது. அப்புறம் ஒரு நான் ஒரு வரும் வராதுன்னு ஒரு பாட்டுக்கும், அப்புறம் வந்து அந்த மெலோடி சாங், ஒரு பிரமாதமான ஒரு மெலோடி சாங் வந்து இம்மான் பிரதர் போட்டிருக்காரு. அது கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது எப்படியாச்சும் விஷுவல் ரொம்ப அழகாக பண்ணுன்னு பாலு சார் இருக்காரு. ஸோ வந்து நிச்சயமாக வந்து ஒரு உங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த படத்தை ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செட்டு வந்து முத்துராஜ் சார், அது ஒரு ஒரு செட்டு ஒன்று பண்ணோம், ஒரு மார்க்கெட் செட்டப் மாதிரி, அது ஒரு ஸ்ட்ரீட், அது பார்த்திங்கனாலே பயங்கர பிரம்மாண்டமாக ஒரு மலை பகுதியில் போட்டாங்க. இந்த டீமோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ இது எனக்கு தெரிஞ்சு கம்மி தான் நினைக்கிறேன், இதை விட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மேலே இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்பிரஷன்ஸ் இணைந்து தான் வந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்குறாங்க. ஸோ இந்த படத்துலேயும் எங்களோட ஒரு சின்ன பார்ட் இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸாக இருந்தாலும் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். டைரக்டர் சார் வந்து எங்களை ரொம்ப நம்பிக்கை வச்சு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேச முடியாது, ஆனால் நீங்கள் படத்தில் பார்த்துட்டு எங்களோட அந்த உழைப்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பெரிய ஒரு டீம் இதுக்காக வேலை பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே, நிறையா கம்பெனிஸை இணைச்சி ஒரு ரொம்ப ஷார்ட் டைம், ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு அன்ரியலிஸ்டிக் டெட்லைனை அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் படத்தை பார்த்துட்டு எங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். எடுக்க ஆரம்பிக்கும் போதுலேருந்து எல்லாருக்குமே 100% ஹிட்டுன்ற நம்பிக்கையோடு ஆரம்பித்த படம் அது. ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த படத்தில், நிறைய சிவா சூரி காம்பினேஷன், இமான் சாரோட காம்பினேஷன், எங்களுக்கு எனக்கு புதுசாக முத்துராஜ் சோரா சாரோட காம்பினேஷன்,
இது எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சூரியும் சிவாவும் பண்ணுற காம்பினேஷனில் நிறைய சீக்வன்ஸில் வந்து நான் கேமராவில் ஜூம் போட்டிருக்கனால ரொம்ப தூரத்தில் இருப்பேன், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் சிவாவோட அந்த எக்ஸ்ப்ரெஷனை பார்த்துட்டு ஜூம்லேருந்து வீஃபேண்ட்லேருந்து கண் எடுத்துட்டு சிரித்து ரொம்ப சிரித்து கண் வர அளவுக்கு சிரிச்சிருக்கேன். அந்தளவுக்கு படத்தில் நிறைய காமெடி இருக்குது. பொன்ராம் சொல்ல வேணாம், இப்போதைக்கு ஒரு ரீசன் எஸ்பி முத்துராமன் சார் மாதிரினா பொன்ராம் தான். பொன்ராம் படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். நார்மலாக ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எல்லா ஜனரஜமாக எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். பாட்டுனாலும் சரி ஃபைட்னாலும் சரி வீட்டு ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல படமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் சக்ஸஸ் ஆகும் நம்பிக்கையோடு இருக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.